அடடா என்னடா இன்னைக்கு ஒரு பேஷண்டையும் காணோம், நீ என்ன குத்துக்கிற மாதிரி இங்கே நின்றுட்டு இருக்கா, போ வெளியே எவனாவது வரானா நிற்கிறானான்னு பார்த்து பிடிச்சி உள்ளே உள்ளே இழுத்துட்டு வா. ஓகே டாக்டர், பாருங்க இப்போ உடனே பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு வரேன் பாருங்க. டாக்டர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேஸு. ம், வந்து இங்கே உட்காருங்கம்மா. ம், சொல்லுங்கம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை? டாக்டர் என் அவளுக்கு ஒரே வயித்தோட்டமாக இருக்கு டாக்டர். சரி பேர் என்னம்மா? ஜோதி. என்ன கேக்க நீ பதில் சொல்ற? நீ எப்பவுமே இப்படிதானா? இல்ல டாக்டர், நான் வீட்டுல இருக்கும்போது நைட்டி சுடிதார் எல்லாம் போடுவேன், வெளியே போகும்போது சேலை கட்டிட்டு வருவேன். ஐயோ கடவுளே. சரி உங்க மவளுக்கு மோஷன் தண்ணியா போகுதா எப்படி? இல்ல டாக்டர், கொஞ்சம் சாம்பார் மாதிரி போகுது. ஏய், கொஞ்சம் சோறு போட்டு வேற தின்னு. நீ எனக்கு சாம்பாரை பாக்கும்போதெல்லாம் உன் மவ வெளிக்கு தான் ஞாபகம் வரும் போல. டாக்டர் என் மகளுக்கு வயித்து கடுப்பு நிக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க, வேலி நிக்கவே மாட்டேங்க. உங்க மகளுக்கு ஒரு சட்டி மணல், ஒரு ரெண்டு சட்டி சிமெண்ட், ஒரு சட்டி ஜல்லி மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி மூணு வேலையும் கொடுங்க. இனிமேட்டு பேதி எண்ணெய் வெளிக்கே போகாது. எல்லாத்தையும் மொத்தமா திங்க கொடுத்தீங்கன்னா வயிற்றுல போய் நல்லா செட் ஆயிரும். ஒரு மாசத்துக்கு நல்லா திங்க கொடுங்க, ஜென்மத்துக்கு வெளிக்கே போக மாட்டான். ரொம்ப நன்றி டாக்டர். சரி சரி, ஒரு 1000 ரூபாய் ஃபீஸை கட்டிட்டு போயிருங்க. ஏ அடுத்த ஆளை கூப்பிடு உள்ள.